Hello everyone, Assalamualaikum and welcome back to my channel, DeFebbyArtista. Nanish, in this video, we will talk about new makeup brush set. That's why we will talk about the video. என்னோட சேனல் நீங்க இதுவரைக்கும் subscribe பண்ணலனா please ஒரே ஒரு செகண்ட் டைம் எடுத்து கீழ இருக்க subscribe பட்டனை click பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க bell iconஐயும் click பண்ணிக்கோங்க அப்பதான் என்னோட வீடியோ நீங்க miss பண்ணாம பார்க்கலாம் உங்களுக்கு நான் இன்னைக்கு wear பண்ணிருக்க இந்த hijab அணி hijab look வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படினா comment sectionல mention பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற makeup brush set நான் வந்து amazonல வாங்குனதுதான் I think or 450 rupees ka vaangna but worth the buying satyama superana makeup brush enak romba favorite aayiduchu indha makeup brush adhu endha brush set appadina indha start makers oda makeup brush set da yes na start makers la irundha or makeup brush set vaangna idhu vandu pathinga appadina eyes ku vandu particular ah use pandra brush irukra maadhiriyana set da இதுதான் அதோட பேக்கேஜிங் இந்த மாதிரி ஒரு பவுச்சில தான் அந்த பிரஷ் செட் வந்து எனக்கு வந்துச்சு இதுல வந்து உங்களுக்கு 12 மேக்கப் பிரஷ் செட் வந்து இருக்கும் சோ இத நான் ஓபன் பண்ணி இப்ப காட்டுறேன் இதுதான் அந்த மேக்கப் பிரஷ் So, this is a makeup brush. This is a color first. Actually, நீங்க எப்பயுமே மேக்கப் பிரஷ் செட் வந்து வாங்குறீங்க ஒரு லோ பிரைஸ்ல அப்படினா கண்டிப்பா அதுல வந்து அந்த பிராண்டோட நேம் வந்து இருக்கவே இருக்காது ஆனா இந்த ஸ்டார்ட் மேக்கர்ஸோட பிரஷ்ல பிராண்ட் நேம் வந்து கொடுத்திருக்காங்க இந்த பிரஷ் செட்ல இருக்க எல்லா பிரஷையும் 1 பை 1 ஆ உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் காட்டிறேன் எதுக்காக யூஸ் பண்ற பிரஷ்னு நான் சொல்லிறேன் ஃபர்ஸ்ட் இதுல வந்து மூணு ஐ ஷேடோ ब्लெண்டிங் பிரஷ் கொடுத்திருக்காங்க one வந்து பெருசு one வந்து அதை விட சின்னது அதையும் விட சின்னதா ஒன்னு கொடுத்திருக்காங்க சோ மூணு ब्लெண்டிங் பிரஷ் இருக்கு சோ இத ஓபன் பண்ணலாம் இப்ப பாத்தீங்கனா உங்களுக்கு தெரியும் இந்த பிரஷ்ஓட சைஸ் இது வந்து பெருசு and இத விட இது வந்து அதை விட சின்னது இது அதையும் விட சின்னது இதுல ஏன் இந்த மாதிரி மூணு சைஸ்ல வந்துட்டு ब्लெண்டிங் பிரஷ் கொடுத்திருக்காங்க அப்படினா இப்போ இந்த சின்ன பிரஷ் பாத்தீங்க அப்படினா பிரசைஸா நம்ம ब्लெண்ட் பண்ணுவோம்ல இப்போ வந்து இந்த இடத்துல அதாவது இந்த கரெக்ட்டா க்ரீஸ் லைன்ல நீங்க ஏதாவது லைட்டா ब्लெண்ட் பண்ணனும் அப்படினா இது ரொம்ப வந்து பிரசைஸா இருக்கனால உங்களுக்கு ஈஸியா அப்படியே போய் ब्लெண்ட் ஆகும் இல்ல அப்படினா நீங்க அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு கரெக்ட்டா உங்களுக்கு அப்ளை ஆகாது ஆனா இந்த பிரஷ் யூஸ் பண்ணி நீங்க ஐஸ் ஓபன் பண்ணி பார்த்துட்டு கரெக்ட்டா இந்த இடத்துல அப்படியே ब्लெண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பிரசைஸா யூஸ் பண்றதுக்கு இந்த குட்டி ब्लெண்டிங் பிரஷ் அதவிட கொஞ்சம் பெரிய பிரஷ் நீங்க கொஞ்சம் நல்ல மேல யூஸ் பண்ணிக்கலாம் and இந்த பெரிய ब्लெண்டிங் பிரஷ் வந்து நீங்க எப்பவும் போல ஐ ஷேடோ வந்து ब्लெண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா நீங்க வந்து அப்ளை பண்றப்போ யூஸ் பண்ணிக்கலாம் சோ இது அந்த மூணு ब्लெண்டிங் பிரஷ் சோ 12 பிரஷ்ல மூணு பிரஷ் பார்த்தாச்சு ரெண்டு ஃபிளாட் ஐ ஷேடோ பிரஷ் இதுவுமே பாத்தீங்கன்னா ஒண்ணு சின்னது இன்னொன்னு வந்து கொஞ்சம் பெருசு அதவிட பெருசு அதாவது ஹைட்ல இதோட பிரசல்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியா இருக்கும் and இதோட பிரசல்ஸ் வந்து இதை விட கொஞ்சம் பெருசா இருக்கும் சோ ஐ ஷேடோ இங்க நீங்க வந்து அப்ளை பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்ளிகேட்டரா இல்ல ஒரு பவுடர் ஐ ஷேடோ இல்ல ஒரு மேட் ஐ ஷேடோ வந்து நீங்க யூஸ் பண்றீங்க அப்படினா இந்த ரெண்டு பிரஷ்ல பிரஷ் வச்சு நீங்க இது பண்ணிக்கலாம் இல்ல நீங்க வந்து இத ब्लெண்ட் பண்றது கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃபிளாட்டா இருக்கறனால ஃபிளாட் இது வந்து ஃபிளாட்டா இருக்கும் பட் கொஞ்சம் வந்து ஃப்ளஃபியா இருக்கிற மாதிரி இருக்கும் சோ நீங்க வந்து இந்த பிரஷ் யூஸ் பண்ணி கூட நீங்க வந்து ब्लெண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ब्लெண்டிங் பிரஷ் கம்ஃபர்ட்டபிளா இல்ல ब्लெண்ட் பண்றதுக்கு அப்படினா நீங்க இந்த மாதிரி ஃபிளாட் ब्लெண்டிங் பிரஷ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏனா சிலருக்கு வந்து இந்த பிரஷ் நீங்க யூஸ் பண்ணும்போது ரொட்டேஷன் மோட்ல நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அது வந்து கம்ஃபர்ட்டபிளா இல்லனா நீங்க இந்த மாதிரி ஃபிளாட் ब्लெண்டிங் பிரஷ் வந்து ஐ ஷேடோக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நீங்க இந்த மாதிரி வந்து மோஷன்ல யூஸ் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும் and
இந்த பிரஷ் வந்து சின்னதா இருக்கனால இதோட லென்த் அதாவது இதோட சைஸ் வந்து இப்படி வந்து சின்னதா கொடுத்திருக்காங்க. பட் இந்த பிரஷ் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசா இருக்குல்லையா, சோ இந்த ஹேண்ட்லரோட சைஸ் வந்து நல்லா வந்து பெருசா கொடுத்திருக்காங்க. அதனால நம்மளால ஈஸியா வந்து இப்படி பிடிச்சி ஹேண்டில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போற பிரஷ் ஒரு பெரிய ஃப்ளஃபி பிளெண்டிங் பிரஷ். இந்த பிரஷ் பாத்தீங்க அப்படின்னா இதோட சைஸ் அண்ட் டென்ஸ் வந்து பெருசா இருக்கு இல்லையா, சோ இங்க இருந்தே இந்த ஹேண்ட்லரோட சைஸும் வந்து பெருசா கொடுத்திருக்காங்க அண்ட் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. இதுல இருக்க எல்லா பிரஷ்லயுமே பிரிசல்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. அன்னீவனா வந்து ஒரு பிரிசல் கூட மேல ஹேர் இல்ல. அதே மாதிரி இங்க கொடுத்திருக்க இந்த மெட்டல் கூட வந்து நல்ல மெட்டல்ல நல்ல ஸ்ட்ராங்கா கொடுத்திருக்காங்க. இது வந்து கொஞ்சம் கூட லூஸா இல்ல, கொஞ்சம் கூட வந்து கலந்து வர்ற மாதிரி இல்ல. சூப்பரா கொடுத்திருக்காங்க எல்லா பிரஷ்ஷுமே. இந்த பிரஷ் பாத்தீங்க அப்படின்னா மேல நல்லா ஃப்ளஃபியா இருக்கு அண்ட் இதுல இருக்க பிரிசல்ஸும் பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் சாஃப்டா இருக்கு. நல்லா வந்து டிரான்சிஷன் ஷேட் அப்ளை பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒரு பிளாக் கன்சீலர் பிரஷ். சோ இந்த பிரஷ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பிளாட் கன்சீலர் பிரஷ் வச்சு நீங்க வந்து ஐப்ரோஸ் வந்து கரெக்ட் பண்றதுக்கு கன்சீலர் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் மேல கூட வந்து கன்சீலர் வச்சு இந்த மாதிரி நீங்க கரெக்ஷன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷன் கூட நீங்க வந்து ஃபேஸ்ல இப்படி அப்ளை பண்றதுக்கு, அதாவது நீங்க ஃபுல் ஃபேஸ் அப்ளை பண்ண முடியாது பட் ஃபவுண்டேஷன் டாட் பண்ணிக்கலாம், அதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த பிரஷ் பாத்தீங்க அப்படின்னா மேல மட்டும்தான் அப்படி லைட்டா பெண்ட் ஆகும், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பெண்ட் ஆகாது. ஏன்னா ஒரு ஃபிளாட் பிரஷ் வந்து அந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ பர்ஃபெக்டா கொடுத்துருக்காங்க. நீங்க இதுல பாத்தீங்கன்னாலே தெரியும் ஒரு ஹேர் கூட வந்துட்டு எக்ஸஸா அன்பினிஷா வந்து இந்த பிரஷ்ல வந்து இல்லை. ஸோ இது ஒரு சூப்பர் பிரஷ். அகைன் இன்னொரு கன்சீலர் பிரஷ் கொடுத்துருக்காங்க, அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளஃபியா அதாவது பிளாட்டா வந்து கொஞ்சம் ஃப்ளஃபியா இருக்கும். இது வந்து நீங்க நல்லா கன்சீலர் வந்து பிளெண்ட் பண்ணி கன்சீல் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். லைக் இங்க வந்து ஐஷேடுக்கு வந்து நீங்க கன்சீலர் அப்ளை பண்ணும்போது நல்லா உங்க ஐஸ்ல பிளெண்ட் பண்ணி அப்ளை பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஸோ நம்ம இன்னும் பாக்குறதுக்கு நாலே நாலு பிரஷ் தான் இருக்கு. ஸோ அது இந்த நாலு குட்டி குட்டி பிரஷ். இதுல இருக்க எல்லா சின்ன பிரஷ்ஷும் பாத்தீங்க அப்படின்னா சைஸ் வந்து அதாவது இதோட இந்த சைஸ் வந்து ஒல்லியா அழகா இருக்கு. அதே மாதிரி இப்படி இருந்தாதான் உங்களால சின்ன பிரஷ் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஐலைனர் பிரஷ் இது வந்து எனக்கு தெரிஞ்ச கேமராவில் வந்து கொஞ்சம் பெருசா தெரியுது பட் இதோட பிரிசல்ஸ் வந்து கரெக்டா ஒரு ஐலைனர் நம்ம வரைகிறதுக்கு ஏத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சாஃப்ட் நல்லா இருக்கு சாஃப்டா. ஐ திங்க் ஓகே ஒரு குட்டி அழகான ஒரு டோம் பிரஷ், பர்ஃபெக்ட் டோம் பிரஷ், டோம் பிரஷ். ஸோ இந்த பிரஷ் யூஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ இங்கே வந்து காஜெல்லாம் அப்ளை பண்ணிட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். அண்டர் வாட்டர் லைன்லையும் நீங்கள் காஜல் ஐலைனர் ஏதாவது ஜெல் லைனர் அப்ளை பண்ணிட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். இன்னர் கார்னரில் ஹைலைட் பண்ணுறதுக்கு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் இந்த பிரஷ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் ஐப்ரோஸ்க்கு யூஸ் பண்ணுற ஒரு ஆங்கிள் பிரஷ். இது பார்த்தீங்கன்னா சூப்பராக அழகா ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஐப்ரோக்கு ப்ராடக்ட் அப்ளை பண்றோம்னா நம்மளால நல்லா வந்து ஈஸியா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்க முடியும். ஃபைனல் பிரஷ் ஒரு ஃபிளாட் ஐஷேடோ அப்ளிகேட்டர் பிரஷ். நம்ம கிளிட்டரி ஷேட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம், ஷிம்மர் ஷேட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து இங்கே வந்து ப்ராடக்ட் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு அப்ளிகேட்டர் பிரஷ். அகாய் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேட்டர் பிரஷ் வந்து நீங்கள் இப்படி இழுத்தீங்க அப்படின்னா இங்கே மட்டும்தான் பெண்ட் ஆகணும், இந்த இடம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ பர்ஃபெக்டாக வந்து இந்த பிரஷ் கொடுத்துருக்காங்க. நைஸ். ஸோ கைஸ் இப்போ நான் இந்த 12 மேக்கப் பிரஷ்ஷை வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு குட்டி மேக்கப் லுக் காட்ட போறேன். வாங்க பார்க்கலாம். ஐ திங்க் இயர்ரிங்ஸ் இல்லாம என்ன பாக்குறதுக்கு வந்து நான் நன் மாதிரி இந்த ஹிஜாப் ஸ்டைல்ல இருக்கேன் நினைக்கிறேன். மேக்கப் லுக் முடிச்சிட்டு நான் இயர்ரிங்ஸ் போட்டுக்கிறேன், அப்ப சூப்பரா இருக்கும். நம்ம இன்னைக்கு பார்க்க போற பிரஷ் வந்து ஃபுல்லா ஐஸ்க்கு யூஸ் பண்ற பிரஷ் அப்படிதான்றனால நான் டக்கன ஃபவுண்டேஷன், பிளஷ், கான்டூர் இதெல்லாம் முடிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த குட்டி ஐப்ரோ பிரஷ் வந்து எடுத்திருக்கேன். அந்த பிரஷ்ல ப்ரௌன் பிளாக் மாதிரி இருக்கிற ஒரு ஐப்ரோ ஷேட் எடுத்து அந்த சின்ன ஐப்ரோ பிரஷ் வச்சு என்னோட ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். நிறைய அப்ளை பண்ணல, எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கே மட்டும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன்.
இந்த ஆங்கிள் ப்ரஷ் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருந்தனால என்னால் ஈஸியாக வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்க முடிஞ்சது. அதோட ஆங்கிள் ஷேப் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் நான் அந்த ப்ரஷ் செட்டில் இருந்து ஒரு ஃப்ளாட் கன்சீலர் ப்ரஷ் எடுத்துகிட்டேன். அதில் கன்சீலர் எடுத்துகிட்டு என்னோட ப்ரோஸ் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். மேலேயும் கீழேயும் நல்லா கன்சீலர் வச்சு ஐப்ரோ க்ளீன் பண்ணிக்கிறேன். அந்த ப்ரஷ்ஷை வச்சு நல்லா வந்து கன்சீலராக நான் ப்ளெண்ட் பண்ணேன். சூப்பராக கன்சீல் ஆச்சு. எனக்கு வந்து அந்த பிரிசல்ஸ் வந்து எதுவும் என் ஸ்கின்ல வந்து குத்துற மாதிரி அந்த மாதிரி ஹார்டான ஃபீல் எதுவும் இல்லை. அண்ட் நான் ஆல்ரெடி ஃபவுண்டேஷன்லாம் அப்ளை பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் தான் கன்சீல் பண்ணுறேன். என் ஃபேஸில் எங்கேயும் நான் கன்சீலர் யூஸ் பண்ணலை, ஃபவுண்டேஷன் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபோர் ஹெட்டில் மட்டும் லைட்டாக ஹைலைட் பண்ணிக்க போகிறேன். நான் அகைன் வந்து பவுடர் வச்சு செட் பண்ணிடுவேன். ஸோ ஃபவுண்டேஷன் கன்சீலர் வந்து ப்ளெண்ட் ஆகி நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் அதில் இருந்த இன்னொரு கன்சீலர் ப்ரஷ், கொஞ்சம் ஃப்ளஃபியான ப்ரஷ் இருந்ததில்ல, அதை வச்சு என்னோட ஐலைட்ஸை வந்து நான் கன்சீல் பண்ணிக்கிறேன். அந்த ப்ரஷ் வந்து எனக்கு நல்லா ப்ளெண்ட் பண்ணி கொடுத்துச்சு. அண்ட் அதே ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி நான் கன்சீலர் வந்து என்னோட ஐஸ்க்கு கீழே கொஞ்சம் ஹைலைட் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்க போகிறேன். அண்ட் ஐஸோட கார்னர்லையும் கொஞ்சம் ஹைலைட்டிங்காக இருக்கணுன்றதுக்காக கன்சீலர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா நான் வந்து ப்ளெண்ட் பண்ணி கன்சீல் பண்ணிக்கிட்டேன். இன்னொரு கண்ணையும் கன்சீல் பண்ணிட்டு வந்துடுறேன். அந்த ப்ரெஷ் செட்டில் இருந்து ஒரு பெரிய ஃப்ளஃபி ப்ளெண்டிங் ப்ரெஷ்ஷை எடுத்து ஒரு பர்பிள் ஷேடு எடுத்துக்கிட்டேன். அதை என்னோட ட்ரான்சிஷன் ஏரியாவில் வந்து லைட்டாக நல்லா ப்ளெண்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கிட்டேன். தென் அந்த மூணு ப்ளெண்டிங் ப்ரெஷ்ஷில் இருந்து மீடியம் சைஸில் இருந்த ஒரு ப்ளெண்டிங் ப்ரெஷ் எடுத்துகிட்டு ஒரு பிங்க் ஷேட் எடுத்து என்னோட க்ரீஸில் நல்லா வந்து ப்ளெண்ட் பண்ணிக்கிட்டேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிங்க் ஷேடை வந்து என்னோடய க்ரீஸில் அப்ளை பண்ணி பில்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த ப்ரெஷ் வந்து சூப்பராக எனக்கு ப்ளெண்ட் பண்ணி கொடுத்துச்சு. அண்ட் அதில் இருந்த பெரிய ப்ளெண்டிங் ப்ரெஷ் எடுத்து அந்த பிங்க் ஷேடை நல்லா டார்க்காக டெப்த்தாக என்னோட அவுட்டர் வீல மட்டும் நல்லா வந்து ப்ளெண்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அந்த ப்ரெஷ்ஷஸ் வச்சு ஒவ்வொரு ஷேடையும் ப்ளெண்ட் பண்ண அது எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக என்னோட ஐ லுக்கை கொண்டு வருதுன்னு. அண்ட் அந்த குட்டி ப்ளெண்டிங் ப்ரெஷ் எடுத்து வயலட் ஷேட் எடுத்து என்னோட கரெக்டாக க்ரீஸ் லைனில் எக்ஸாக்டாக கொஞ்சம் நல்லா டெப்த்தாக இருக்கிற மாதிரி என்னோடய அவுட்டர் கார்னர்லேருந்து இன்னர் கார்னர் வரைக்கும் நல்லா ப்ளெண்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் டெப்த் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான்
இந்த ப்ரஷ் வந்து நான் சொன்ன மாதிரி ப்ரிசைஸ்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றனால சூப்பராக எனக்கு வந்து ஹெல்ப் ஆனிச்சு. அந்த ஒயிட் ஷேடை வந்து எக்ஸாக்டாக என்னோடய க்ரீஸ் லைனில் வந்து என்னால் ப்ளேஸ் பண்ண முடிஞ்சு. அப்ளிகேட்டர் ப்ரஷ் எடுத்துக்கிட்டேன். அந்த ப்ரஷ்ஷில் ஒரு லைட் பிங்க் ஷிம்மர் ஷேட், ரொம்ப ஷிம்மரியாக இல்லை, ஜஸ்ட் ஒரு மெட்டலிக் ஷேட் மாதிரி தான் இருக்கும். அந்த ஷேடை வந்து எடுத்து என்னோட ஐ லிட்ஸில் அப்ளை பண்ணிக்க போகும். இந்த ப்ரஷ்ஷில் நான் வந்து ப்ராடக்ட் எடுக்கும்போது சூப்பராக வந்து எனக்கு வந்துச்சு. ஆல்ரெடி வீடியோ வந்து லென்த்தாக இருந்தனால நான் ஒரு கண்ணில் அப்ளை பண்ணுறதை மட்டும்தான் நான் காட்டியிருக்கேன். ஃப்ளாட் ஐஷாடோ பிளெண்டிங் ப்ரஷ்ஷில் ஒரு சின்ன ப்ரஷ் எடுத்துக்கிட்டேன். அதில் அந்த வயலட் அண்ட் பிங்க் ஷேட் ரெண்டையும் வந்து லைட்டாக டச் பண்ணிவிட்டு என்னோட க்ரீஸில் வந்து கொஞ்சம் நல்லா அந்த ஷிமர் ஷேடோட பிளெண்டாக இருக்கிற மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் ஹார்ஷ் லைன்ஸ் எதுவும் இல்லாமல் அந்த ஷிம்மர் ஷேட் கூட நமக்கு பிளெண்டடாக தெரியும். தென் இதில் இருந்த ஒரு குட்டி பென்சில் டோம் ப்ரஷ் எடுத்து அதே என்னோடய லிட்ஸில் அப்ளை பண்ணிக்கிட்ட ஷிம்மர் ஷேடை லைட்டாக எடுத்து என்னோடய இன்னர் கார்னரில் ஹைலைட்டிங் மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டேன். இன்னர் கார்னரை ஹைலைட் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு ப்ரஷ். அகைன் நான் அந்த ஃப்ளாட் கன்சீலர் ப்ரஷ்ஷில் லைட்டாக கன்சீலர் எடுத்துகிட்டு கொஞ்சம் வந்து ஐஸ்கிட்ட க்ளீன் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக க்ளீன் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஐலைனர் ப்ரஷ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இந்த ஐலைனர் ப்ரஷ் பார்த்தீங்க அப்படின்னா இதோட எட்ஜஸில் வந்து பிரிசல்ஸ் வந்து ஷார்ப்பாகவே இல்லை, ரொம்ப ஈவனாக இருந்தது. பட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நானே ஷாக் ஆகிட்டேன். எனக்கு அவ்வளோ சூப்பராக வந்து ஈஸியாக அப்ளை பண்ண முடிஞ்சது ஐலைனர். டக்குன்னு இன்னொரு கண்ணிலையும் ஐலைனர் அப்ளை பண்ணிக்கிட்டேன். காஜல் அண்ட் லிப்ஸ்டிக் மட்டும் அப்ளை பண்ணிட்டு குயிக்காக வந்துடுறேன். ஃபைனலி இயர்ரிங்ஸ் போட போகிறேன். இந்த மேக்கப் லுக் இந்த ப்ரஷ்ல இந்த அளவுக்கு வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவ்வளோ அழகா அந்த ஐ லுக் வந்து வந்திருக்கு. சோ கைஸ், இந்த 12 மேக்கப் ப்ரஷ் செட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்டார்ட் மேக்கப்ஸோட இந்த 12 ப்ரஷ் செட் வந்து நான் கண்டிப்பா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். தைரியமா வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மேக்கப் ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் பண்ண இந்த மேக்கப் லுக் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்திருக்கு. என்னால் நம்ப முடியாதது வந்து அந்த ஐலைனர் ப்ரஷ் தான். அதில் இருந்த ப்ரஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இல்லை, பட் அந்த ஐலைனர் அப்ளிகேஷன் சத்தியமாக நான் வந்து ஷாக் ஆகிட்டேன். அவ்வளோ சூப்பராக அப்ளை ஆச்சு. இந்த லுக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Bye! Thank you for watching this video!